இந்தியாவில் பல டூரிஸ்ட் பிளேஸ்கள் இருக்கு. இந்த டூரிஸ்ட் பிளேசஸ்லாம் எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னு கேட்டால், பல விஷயங்கள் இருந்தாலும் முக்கியமான ஒரு விஷயம் டெம்பிள்ஸ். இந்தியா ஒரு டெம்பிள் கண்ட்ரி அப்படின்னு சொன்னால் அது மிகை கிடையாது. நிறைய டூரிஸ்டை இங்கே கொண்டு வர்றதுக்கு காரணமும் இந்த அழகான பேலஸ் அண்ட் டெம்பிள்ஸ் தான். அதில் ஒரு ஃபேமஸான டெம்பிள் தில்வாரா டெம்பிள் மவுண்ட் அபு ராஜஸ்தானில் இருக்கு. இதில் நிறைய டூரிஸ்ட்கள் வந்து போயிட்டுருக்காங்க. இந்த டெம்பிளுக்கு பின்னாடி ஒரு ஃபோக் ஸ்டோரியே இருக்கு. அது என்ன அப்படிங்கறத பாக்கலாம். பட் இந்த டெம்பிள் அதுக்கு முன்னாடி யார் கட்டினா அப்படின்னு பார்த்தா, ஒரே ஒரு ஆளு, அவரு லார்ட் விஷ்ணுவோட அவதாரம் அப்படின்னு சொல்லப்படுது. உயர்ந்து நிக்கிற இந்த கோபுரத்துல 48 பில்லர்ஸ் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம உலகத்துல இருந்து எக்கச்சக்கமான டூரிஸ்டுகள் இங்க வர்றதுக்கு காரணம் இதனுடைய வால்ஸ்ல இருக்கிற அழகான கார்விங்ஸ், ரொம்ப அழகான சிற்பங்கள், இது எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ இந்த கோவிலுக்கு பின்னாடி இருக்கிற அந்த கதை என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ஒரு கதையின்படி கடவுள் விஷ்ணு குஜராத்ல பதான் அப்படிங்கிற இடத்துல ஒரு அவதாரமா பிறந்திருக்காரு. பதானோட அரசரான வஸ்துபல், அவரோட மந்திரி தேஜ்பல், இவங்க ஒரு விஷயத்த யோசிச்சாங்க. அதாவது ஒரு மிக பெரிய கோவில ஒண்ணு எழுப்பணும் அப்படின்னு. இந்த விஷயம் எப்படியோ விஷ்ணுவோட அவதாரமான பலம் ரசியாக்கு கேட்டுடுச்சு. அவங்களுடைய ஆசைய ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக அந்த கோவிலுக்கான வரைபடத்தை அவர் வரைஞ்சதாக சொல்லப்படுது. அந்த கோவிலோட வரைபடத்தை ராஜா கிட்ட கொண்டு போய் காமிச்சதும் அதனால மகிழ்ச்சி அடைஞ்ச ராஜா, இது மட்டும் இவ சரியா செஞ்சு முடிச்சுட்டா அப்படின்னா தன்னோட மகளையே தர்றதாக சொன்னாரு. சிவனோட அவதாரமான இவரும் அதுக்கு ஒத்துக்கிட்டாரு. ஆனா அதுக்கு அப்புறம் கதையில ஒரு ட்விஸ்ட் வருது. இது அந்த பெண்ணோட பாட்டிக்கு பிடிக்கல, அதாவது ராஜாவோட அம்மாக்கு இது பிடிக்கல. தன்னோட பேத்திய பலம் ரிசியாவுக்கு திருமணம் செய்து வைக்க விருப்பம் இல்லாத அவங்க ஒரு கண்டிஷன் ஒண்ணு போட்டாங்க. சூரிய அஸ்தமனத்துக்குள்ள இந்த கோவில அவன் ஒரு ஆளா கட்டி முடிக்கணும். அப்படி கட்டி முடிக்க தவறிட்டா பெண்ண கட்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா பலம்ரசியாவோ ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காம, ஒரு நிமிஷத்தை கூட வேஸ்ட் பண்ணாம அந்த கோவில கட்டி முடிச்சான். ஆனா சொன்ன வாக்க அந்த பாட்டி காப்பாத்தல. இதனால கோபம் அடைஞ்ச பலம்ரசியா அவங்களோட கழுத்தை சீவி அவங்கள கொன்னுட்டதாக ஒரு கதையும் இருக்கு.